வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து தோற்ற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த கோபத்தையுமே மொத்த இந்திய வீரர்களும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக வந்து திருப்பி வெஸ்ட் இண்டீஸ் அணியை வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டீம் இந்தியா தான் வந்து பேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஓப்பனர்ஸாக கிளம்புறாங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பாங்க. இன்னொரு புறம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 8 ரனில் வந்து சொதப்பியிருக்காரு. அதாவது வந்து இவருக்கு இப்போ தான் சான்ஸ் கொடுத்தாங்க, அந்த சான்ஸ் அவர் வந்து பயன்படுத்திக்கல. இன்னொரு புறம் வந்து சஞ்சு சாம்சன் 30+ ரன்கள் சேர்த்துட்டாரு. ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆடிட்டுருக்காரு. இன்னொரு புறம் வந்து ஓப்பனிங் ஆன இஷான் கிஷான் வந்து 64 பந்தில் 77 ரன்கள் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. பேக் டு பேக் வந்து 3 ஹாஃப் சென்ச்சுரி வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு பைலேட்ரல் சீரியஸில் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 மேட்ச் கொண்ட ஒரு சீரியஸில் ஒரு நாள் போட்டியில் கண்டினியூஸாக வந்து 3 போட்டியிலையும் வந்து 50 அடித்தது வந்து ரீசெண்ட் டைமாக ஒரு 3 வீரர்கள் தான். 2000 பிறகு யார் யார் அப்படின்னா, தோனி அடிச்சிருக்காரு, ஐயர் வந்து அடிச்சிருக்காரு, இப்போ வந்து இஷான் கிஷான் வந்து அடிச்சிருக்காரு. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார், இந்த அவசரம் தான் அவருக்கு பிரச்சனையே. ஏன்னா இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணி வந்து ஸ்டம்பிங் முறையில் வந்து அவுட் ஆகிருப்பார். 77 ரனில் வந்து அவுட் ஆகிருக்காரு. 3 மேட்ச்லையுமே 50 அடிச்சிட்டாருங்கிற சந்தோஷம், பட் செஞ்சுரியை வந்து தவற விட்டுருக்காரு. இன்னொரு புறம் 8-4, 3-6 வந்து அசத்திருக்காரு. 120 ஸ்ட்ரைக் ரேட்டோடு இவர் வந்து ஆடிருக்காரு. இவர் அடித்த 3 சிக்ஸில் 1 சிக்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேடியம். அந்த 1 சிக்ஸை பார்த்துட்டு விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் வந்து மிரண்டு போய் வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி அடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா இஷான் கிஷானை பார்த்து வந்து கொடுத்துருப்பாங்க. நன்றி.